தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் ஸோ இது உங்களுக்கு தெரியும் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இருக்கிற எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இது ரெண்டுமே வந்து அங்கே நடக்குது ராஜா முத்தையா சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற இந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலே வந்து போராட்டங் போராட்டங்கள் வந்து நடத்திட்டு வராங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறை சிக்கல் ஒரு நிதி நிலைமை நெருக்கடி வந்து அந்த காலேஜுக்கு வர நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில வருடங்களுக்கு முன்பு அந்த நிதி நெருக்கடியில் இருந்த அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை வந்து அண்டர்டேக் பண்ணி கவர்மெண்ட் காலேஜாக மாற்றிட்டாங்க ஸோ ப்ரைவேட்டாக இருந்த செமி கவர்மெண்ட்டாக இருந்த அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஃபுல்லி வந்து கவர்மெண்ட் காலேஜாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க தான் நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு தான் வாங்கணும் இல்லையா ஸோ அப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த செமி கவர்மெண்ட் காலேஜாக இருக்கும்பொழுது எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்களோ அதே ஃபீஸு தான் இப்பயும் வாங்குறாங்க அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஃபீஸ் வந்து எம்பிபிஎஸ்சில் வாங்கிட்டுருக்காங்க பிடிஎஸ்சில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபீஸ் வந்து இருக்காங்க ஆனால் ஒரு பியூர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா தான் வருஷத்துக்கு வாங்கணும் ஏன்னா மீதி இருக்கிற இருபத்தி மூன்று தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கிற மீதி இருபத்தி மூன்று மெடிக்கல் காலேஜிலும் ஃபீஸ் அதுதான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கிற ராஜா ராஜாமுத்தையா மட்டும் ஏன் வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லி தான் பேரண்ட்டும் சரி மாணவர்களும் சரி மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தில் குதிச்சுட்டு டெய்லி நடந்துகிட்ருக்கு ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது விஸ்வரூபம் எடுத்ததுன்னு தான் சொல்லணும் அதாவது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற போராட்டம் அப்படின்ற நிலை வந்து மாணவர்கள் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன காரணம்னா இருபதாம் தேதியிலேருந்து எல்லா காலேஜுமே அட்மிஷன் போட்டாச்சு மாணவர்கள் வந்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி போக ஆரம்பித்ததுனால இங்கே வந்து காலேஜுக்கு மா மாணவர்கள் வராங்க வந்த உடனே போராட்டங்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபீஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து போராட்டம் அதிகமாக ஆனதுனு காரணமாக வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் ராஜமுத்தைய மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா காலவரையின்றி வந்து அதாவது அடுத்த அறிவிப்பு வரும் வரை டெம்பரவரியாக வந்து காலேஜ் வந்து மூடப்படும் சொல்லி காலேஜை மூடிட்டாங்க ரெண்டாவது ஹாஸ்டலில் முக்கியமாக தங்கியிருந்த மாணவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஹாஸ்டலில் எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அதாவது நேற்று ஈவினிங் நாலு மணிக்கே எல்லோரும் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து கடலூர் மாவட்ட கலெக்டரோட தலையிட்டு ஒரு நல்ல முடிவு வெளியில் வரும்னு சொல்லி நேற்று ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் ஸோ அதை பற்றி அப்டேட் இன்னும் நமக்கு கிடைக்கல கிடைச்சின்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு நம்ம மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு மெடிக்கல் சீட்டை வாங்குகிறாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது மெடிக்கல் சீட்டு வாங்குறதுன்னு சொல்லி ஆனால் அந்த கஷ்டப்பட்டு மாணவர்கள் வரும்பொழுது எல்லா பேரண்ட்டுமே வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருஷத்துக்கு கட்டுற லெவலில் கையில் வந்து காசும் வச்சுருக்க மாட்டாங்க எவ்வளோ பேர் வந்து கல்வி கடன் வாங்குறாங்க பேங்க்கில் கடன் வாங்குகிறாங்க நகையை விற்கிறாங்க நிலத்தை விற்கிறாங்க இதெல்லாம் வச்சு இதெல்லாம் விற்று தான் வந்து மாணவர்களை படிக்கிறதுக்கும் வராங்க அந்த சூழ்நிலை இருக்கும்போது ஒரு அரசாங்க காலேஜாக இருக்கிற அரசாங்க காலேஜுன்னு சொல்லப்படுகின்ற அந்த காலேஜில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறதுன்றது முறைப்படி பார்த்தா அது தவறு ஆனால் ஏதோ ஒரு நிர்வாக சிக்கல் அங்கே இருக்குன்றதுனால தான் அரசாங்கமும் அதில் பெருசாக வந்து அதை இது பண்ணாமல் அவங்க ஃபீஸை குறைக்காமலே இருந்திருக்காங்க பொழுது அது அவங்க லெவலுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்னும் போக போக இது இந்த பிரச்சனை வந்து அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வந்து மற்ற காலேஜில் இருக்கிற மாதிரி ஃபீஸ் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது குறையும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்களும் இருந்துகிட்ருக்கோம் இது குறைஞ்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனால் மாணவர்கள் வந்து போராட்டங்களில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் பாராட்ட போராட்டங்கள் அப்படின்ற பேரில் வேறு எந்த அசம்பாத விதங்களும் எதுவும் நடக்காமல் நீங்களும் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய லைஃப் உங்களுடைய டாக்டர் அப்படின்னு சொல்கிற இந்த கனவு அந்த கனவு நிறைவேறணும்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு நாமளும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம்தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னா நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா கட்டி கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் காலேஜில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் வருஷம் வருஷத்துக்கு பே பண்ணியிருப்பீங்க அல்லது எட்டு லட்சம் பே பண்ணியிருப்பீங்க ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்திங்கன்னா எட்டு லட்சத்துக்கிட்ட வரும் ஸோ இவங்க வருடத்துக்கு எட்டு லட்சம் சொன்னால் இங்கே ஐந்து வருடம் இங்கே படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து எத்தனை லட்சங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்குது இது எல்லாமே நம்ம பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அடிப்படையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக யாரும் வந்தது கிடையாது ஆனால் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீஸை பே பண்ணியிருப்பாங்க இன்னும் கூட நிறைய காலேஜில் அட்மிஷன் டைமில் அவங்க கட்டின இனிஷியல் பேமெண்ட்டோட நிறைய பேரண்ட் வந்து இருக்காங்க ஸோ நமக்கும் தெரியும் அந்த பேரண்ட்டும் அடுத்த மறுபடியும் அந்த வருடத்துக்கு ஃபீஸை மீதி ஃபீஸை கட்டுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ இப்போ இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த பணத்தை கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்களோ அதையே நீங்கள் வந்து பொறுப்பு அந் அந்த நிலையை பொறிஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த காலேஜ் முடிக்கிற வரையும் இந்த ஐந்தரை வருடம் ஆறு வருடம் முடிகிற வரைக்குமே உங்களை நீங்கள் நல்லா ஷைன் பண்ணி நல்ல ஒரு மருத்துவராக நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேன் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ போராட்டங்கள் தேவையானது உரிமைக்குரிய போராட்டம் அது தேவையானது தான் ஏன்னா எல்லா எல்லோருமே காசு வச்சிடல அப்படின்ற சூழ்நிலை தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த விஷயங்கள் எங்களை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக புரியும் நாங்கள் சொல்ல வர விஷயங்களும் அது தான் உங்களையும் நீங்கள் பார்த்துக்குங்க அதே நேரத்தில் மற்றவங்களையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நிச்சயம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனத்தை கேட்டுக்கிறேன் மற்ற இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற மாணவர்களும் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஷயங்களை நிறைய பேர் தெரியாமல் இருந்தால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்